வாவ், எவ்வளவு அழகா இருக்கு! இவன் எங்க போறான்? இம்லி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அட, இந்த ஜிண்டு எங்க காணாம போயிட்டான்? நீங்க போங்க, நான் ஜிண்டுவை தேடிட்டு வர்றேன். அவன் ஒரு பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டே இந்த பக்கம் தான் போனான். நல்லா கேளுங்க, நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சரியா இருந்துச்சுன்னா நமக்கும் மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே உடல் அமைஞ்சிடும். அப்புறமா நாம இந்த பூமியையே ஆளலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளானட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம். அப்ப நம்ம எல்லாருக்கும் மனுஷ உருவம் இருக்கும். அப்பனா, நீ அந்த டாங்கி கிட்ட போ, நான் போய் இந்த மனுஷங்கிட்ட சோதிச்சு பாக்கிறேன். இங்க பாரு, நீ நல்லா கவனிச்சுக்கிட்டே இரு. இந்த மாஸ்க் என்ன வித்தியாசமா இருக்கு, இதுல லைட் எல்லாம் எரியுது. வாவ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, இந்த மாஸ்க் எங்க இருந்து வந்ததே? இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்க்கவே இல்லையே. ஆகா, ஏதோ ஒரு பிரச்சனை. ஓடிடே, இந்த மாஸ்க் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இது என்ன துரத்துது, காப்பாத்துங்க. ஆகா வீர், வீர் இங்க பாரு, ஆட்ஃப்ளேமோட ஆடிஷனோட இன்விடேஷன் வந்திருக்கு. உனக்கு கிடைச்சதா? எனக்கு கிடைக்கலையே. வீர், உனக்கு இன்விடேஷனே கிடைச்சிருக்காதே. ஓ சாரி சாரி, உங்க வீட்டு வாசப்படியில இருந்த இன்விடேஷனை நான் எடுத்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். ஆல் தி பெஸ்ட் இம்லி. இம்லி, நீ போ, இன்விடேஷன் இல்லாம என்னால வர முடியாது. ஆனா நீ எந்த இடத்துக்கு போறன்னு சொல்லிட்டு போ. நியூ பில்டிங், அந்த காட்டு கிட்ட. இது ஏதோ புது பில்டிங், நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. எல்லாரும் மாஸ்கா மாறிடுங்க, நம்ம விருந்தாளிங்க வந்துகிட்டே இருக்காங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு இந்த பார்ட்டியோட தீம் ஏலியன்ஸ். எல்லாரும் ஒவ்வொரு மாஸ்கா எடுத்து போட்டுக்கோங்க. யார் இந்த ஆடிஷன்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆட் கிடைக்கும். அட, இவன் ஜிண்டு மாதிரியே இருக்கானே. நீ சுல்புல் தானே? யாரு சுல்புல்? சீக்கிரமா இந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கோ, பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம பிளானட்ல இருக்க எல்லாரையும் இந்த பூமிக்கு நம்ம கூப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு குரூப்பும் வரப்போகுது. இது வரைக்கும் இம்லியும் உங்க அப்பா வரவே இல்லை. இதுக்காக இவ்வளவு லேட் ஆச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் பண்டி அவங்க அப்பா கூட வரவே இல்ல. அவங்க கூட ஆட் ஃபிலிமோட ஆடிஷனுக்கு தான் போயிருக்காங்க. வீர், என்ன ஆச்சுன்னு போய் பாரு. எனக்கு போன்ல தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படியே செய்யறேன் தாத்தா. ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். இவனை பாக்குறதுக்கு ஜிண்டு மாதிரியே இருக்கான். உடம்பு ஜிண்டு மாதிரி இருக்கு, ஆனா மூஞ்சி வேற மாதிரி இருக்கே. அது இம்லி, இது சொல் போல். இவங்களுக்குலாம் என்னாச்சுன்னே தெரியலையே. மத்தவங்கள பாக்க சின்ன ஃபுட்பால் மாதிரி தெரியறாங்க. தாத்தா, இவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா தெரியறாங்க. கண்டிப்பா இவங்க ஏலியன்ஸா இருப்பாங்க. ஆனா இவங்க உடம்பு மனுஷங்க மாதிரி இருக்கு. ஒன்னு ஜிண்டு மாதிரி, இன்னொன்னு சொல் போல், இன்னொன்னு இம்லி. ஏலியன்ஸ் எப்படியோ மனுஷங்க உருவத்தை எடுத்துக்கிட்டாங்க.
நான் இவங்களை பத்தி ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன். இவங்க தான் பாடிலெஸ் ஏலியன்ஸ். ஒருவேளை இவங்க தான் மனுஷங்களோட உடம்ப கண்ட்ரோல் பண்றாங்களோன்னு தோணுது. வாங்க நண்பர்களே, ஒவ்வொருத்தங்களும் டேபிள் மேல இருக்கிற மாஸ்கை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பார்ட்டியோட முக்கியத்துவமே ஏலியன்ஸ். இந்த பார்ட்டியோட சேர்த்து ஆடிஷனும் நடக்குது. எல்லாரும் கேளுங்க, மாஸ்க தயவு செஞ்சு போடாதீங்க. போட்டுட்டீங்கன்னா ஏலியன்ஸ் மாதிரி மாறிடுவீங்க. இம்லி இம்லி ஜிண்டு சொல்புல், அந்த மாஸ்க சீக்கிரமா எடுத்துருங்க. ஆமா, நீ யாருப்பா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என் பேரு வீர். வீடு தான் ரோபோ பாய். வெல்கம் ரோபோ பாய். நாங்க இந்த பூமிய ஆளலான்னு வந்திருக்கோம். எங்க கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா உடம்பு தான் இல்ல. அதனாலதான் மனுஷங்களோட உடம்ப எடுத்துக்கிட்டு இந்த பூமி ஆளலான்னு வந்திருக்கோம். நீங்க ஆசைப்பட்டத நான் நினைக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ விட்டுருங்க. இவங்க நல்ல பக்கம் அட்டாக் பண்றாங்க. இவங்களே நல்ல அட்டாக் பண்ண முடியாது. வீர், அவங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஏலியன்ஸ். நீ அவங்க மேல அட்டாக் பண்ணு. இல்ல தாத்தா, என் ஃப்ரெண்ட்ஸ் மேல என்னால அட்டாக் பண்ண முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏலியன் சொல்ற மாதிரியே செய்றாங்க, அதனால தான் என் மேல அட்டாக் பண்றாங்க. எல்லாரும் அங்க பாருங்க, ரோபோ பாயை யாரோ சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீர், அங்கிருந்து கிளம்பிடு, சீக்கிரம். சொல்றத கேளு. இல்ல தாத்தா, இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துறதுக்கு சரியான நேரம். நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனாய் இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமியை யாராலையும் ஆள முடியாது. நாங்க கிளம்புறோம், வேற கிரகம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். ஓ
நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அந்த ஆடிஷன் பண்றவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? ரோபோ பாய், என்னாச்சு? அந்த ஆடிஷன் பண்றவங்க, அந்த மாஸ்க், அதெல்லாம் எங்க போச்சு? எனக்கு நான் மாஸ்க் போட்ட வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்ல. பாத்தீங்களா ரோபோ பாய், நம்ம எல்லாரையுமே காப்பாத்திட்டோம். அந்த ஏலியன்ஸ் நம்மளோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரோபோ பாய் அவங்க கூட என்னமா ஃபைட் பண்ணா தெரியுமா?